السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين صدق الله العظيم அல்லாஹும் தாலாவுடைய பேரர்கள் அல்லாஹ் நம்மை முஸ்லீம்களாகவும் முஃமின்களாகவும் படைத்திருக்கிறான். அந்த அல்லாஹுக்கு எல்லா பொழுதும் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மிகு உம்மத்திலுள்ளவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்தானே. அந்த அல்லாஹுக்கு எல்லா பொழுதும் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் வலிமானவர்களை நேசிக்கக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரும் சேர்த்து அருள் புரிந்தானே. அந்த அல்லாஹுக்கு எல்லா பொழுதும் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வாகீமு ஸலாத வ ஆது ஸகாத வர்கஊ மஅர் ராகிஈன். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்னும் ஜகாத் கொடுங்கள், ருக்கு செய்பவர்களுடன் சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதன் விளக்கங்களை நேற்று பார்த்தோம். அதாவது, தொழுகையை அல்லாஹு தஆலா நிலைநாட்டச் சொல்லுவது ஃபரலை மட்டுமல்ல, நாம் ஃபரதை மட்டும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய ஃபரதுகளை மட்டும் நாம் செய்தால் என்றால் அல்லாஹ் நெருங்க முடியுமா என்றால் நமக்கு நன்மை கிடைத்துவிடும், அல்லாஹ் நம்மையும் ஏற்றுக்கொள்வான். ஆனால் அல்லாஹின் பொருத்தத்தை பெறுவதற்காக நாம் செய்ய வேண்டியது எது தெரியுமா? அதன் தொழுகையும் மற்ற சட்டங்களையும் பின்பற்ற வேண்டும். அதனை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பாவங்களுக்கு பதில் சொல்வது என்பதில் ஆரம்பித்து கடைசியாக பள்ளிக்கு நடந்து செல்ல வேண்டும். அது போன்ற பல விஷயங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றும் சில விஷயங்களை பார்க்கலாம். நாம் தொழுகையிலே ஃபஜ்ர் தொழுதோம் என்றால் ஃபஜ்ருக்கு முன்பாக இரண்டக்கா சுன்னத் இருக்கிறது. இவ்வாறு எல்லா வக்த தொழுகைக்கும் முன் அல்லது பின்பாக சுன்னத்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அபிசுல்லாஹம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு. இதனை செய்வதனால், நாம் இந்த சுன்னத்களை பின்பற்றதினால் அல்லாஹு தஆலா நமக்கு ஏராளமான நன்மைகள் தருகிறான். ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதன் ஃபஜ்ருடைய சுன்னத்துகள் பொதுவாக சுன்னத்துகளை ஒரு நாளைக்கு 12 ரகாத் ஒரு மனிதன் தொழுதான் என்றால் ஃபஜ்ருடைய முன்சுன்னத் 2 ரகாத், அதே போல் லொஹோரிலே முன்னால் 4 ரகாத், பின்பு 2 ரகாத், மஹ்ரிபிலே 2 ரகாத், இஷாவிலே 2 ரகாத். இவ்வாறு ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 12 ரகாத் தொழுதான் என்றால் அல்லாஹு தஆலா அவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடியோ கட்டுவதாக ஹதீஸிலே வருகிறது. மாமின் அபுதீன் முஸ்லிமின், ஒரு முஸ்லிமான அடியான் ஆகிறவன், யுசல்லி லில்லாஹி தஆலா, அல்லாஹிற்காக அந்த அடியான் தொழுகிறான், ஃபீ குல்லி யௌமின், ஒவ்வொரு நாளும், சிந்தை அஷ்ரத கஅதன் ததவுஅன், ஃபரலான தொழுகை போக அவன் சுன்னத்தாக அல்லாஹின் நேசத்தை பெறுவதற்காக அவன் கடமையில்லா தொழுகை, அந்த தொழுகை தொழுகுவது கட்டாயம் இல்லை. பரதை விட்டோமென்றால் அல்லாஹ் நமக்கு நரகத்திலே தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் கடமையாக்கி விட்டதற்காக தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சுன்னத்துகளையும் நஃபில்களையும் விட்டோம் என்றால் நமக்கு அந்த தண்டனை கிடையாது. அந்த நேரத்திலே தொழுதான் என்றால் அல்லாஹ் தாரா அவனுக்கு தன் ரிதுவானை தருகிறான். அதே போல் சொர்க்கத்திலே அவனுக்கு ஒரு வீடியோ கட்டுகிறான். மாமின் அபுதீன் முஸ்லிமின் யுசல்லி லில்லாஹி தஆலா ஃபீ குல்லி யௌமின் சிந்தை அஷ்ரத ரகஅத்தின் ததவுஅன், அவன் தத்தவுவாக அல்லாஹிற்காக வேண்டி நஃபிலான அந்த தொழுகையை தொழுவதினால் ஒரு நாளைக்கு 12 ரகாத் தொழுவதினால் ஐர ஃபதியத்தின் ஃபரதல்லாமல் ததவா தொழுவதினால் இல்லா பனல்லாஹு லஹும் பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹு தரா அவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடை கட்டியே தவிர இல்லை என்று நம்பியவர்கள் சொல்லி தருகிறார்கள். அவன் தொழுதா அல்லாஹு தாலா அவன் மீது பாசம் கொண்டு அவன் மீது இரக்கம் கொண்டு அல்லாஹு தாலா என்னடியான் எனக்காக தொழுகிறானா என்று அல்லாஹு தாலா நினைத்து நமக்கு சொர்க்கத்திலே அழகான வீடு கட்டுகிறான் என்று ஹதீஸிலே வருகிறது. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது. உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல் அந்த 4 வேளை ரக்காத் இருக்கிறதே, 5 வேளை ரக்காத் இருக்கிறதே, 5 இருக்கும் நபியர்கள் தனித்தனியாக சிறப்பை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, நீங்கள் ஃபஜ்ர் தொழுதால் அது ஆதம் நபியுடன் 1 ரகாத் 2 ரகாத் மக்காவை தொழுது நன்மை கிடைக்கும், லோஹர் தொழுதால் அது மூசா நபியுடன் உங்களுக்கு மக்காவை தொழுது நன்மை கிடைக்கும் என்று நபிமார்களுடன் சேர்ந்து தொழுவதாக ஹதீஸிலே வருகிறது. இன்னும் இது சஹிஹான ஹதீஸா என்பது சந்தேகமாக இருப்பதை நான் ஹதீஸை சொல்ல விரும்பவில்லை. ஹதீஸிலே சஹிஹான ஹதீஸிலே வருகிறது, நீங்கள் ஃபஜ்ர் 2 ரகாத் தொழுதால் அது உங்களுக்கு துனியா இன்னும் ஆகிரத்தை துனியாவில் துனியா இன்னும் துனியாவில் உள்ள அனைத்தையும் விட உங்களுக்கு மேலானது என்று ஹதீஸிலே வருகிறது.
அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள் என்ற ஹதீஸ் திரும்பி தெரிய வருகிறது. ரக்அத்துல் ஃபஜ்ரி கைரும் மின துன்யா வமா ஃபீஹா. ஃபஜ்ருடைய இரண்டு ரக்அத் ஆகிறது, முன்னால் ஃபஜ்ருக்கு முன்பு நீங்கள் தொழக்கூடிய இரண்டு ரக்அத் ஆகிறது. கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, துன்யா என்னும் அதில் உள்ள அனைத்தையும் விட மேலானது. ஏனென்றால் மனிதன் எப்பொழுது தன் தூக்கத்தில் இருக்கிறானோ, அவன் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து அல்லாஹிற்காக இரண்டு ரக்அத் தன் சோம்பலை முறித்தவனாக, சோம்பேறித்தனத்தை விட்டவனாக அவன் அல்லாஹிற்காக இரண்டு ரகாத் தொழும்போது அல்லாஹுத்தாலா அந்த இரண்டு ரகாத் சுன்னத் என்பது அவன் விட்டால் தண்டனைக்கு பயன் தொழகவில்லை. ஏனென்றால் விட்டால் தண்டனை கிடையாது. சுன்னத்தை விட்டு ஒருவன் தொடர்ந்து விட்டால்தான் அல்லாஹிடத்திலே நம் பாவியாக ஆகிவிடுவோம். அதுவும் பெரும்பாவம் இல்லை, சிறுபாவம்தான். ஒரு மனிதன் ஒரு சில நாள் தொழுகை சுன்னத்தை விட்டால் அது பெரும்பாவமாக எழுதப்படாது அல்லாஹிடத்திலே. அந்த நேரத்திலே அவன் தண்டனைக்கு பயப்படாமல் அல்லாஹிடத்திலே சவாபை ஆதரவு வைத்தவனாக, அல்லாஹின் நெருக்கத்தை சந்தோஷத்தை பெறுவதற்கு ஆதரவு வைத்தவனாக அவன் தொழுதான் என்றால், அது அவனுக்கு துனியா எனும் அனைத்தையும் அல்லாஹுத்தாலா மேலதான் ஆக்கிவிடுகிறான். ஒருவன் பெரிய பணக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு அல்லாஹுத்தாலா செல்வத்தை அள்ளி கொடுக்கிறான். அவனுக்கும் இந்த மனிதன் ஆகிற இன்னொரு மனிதன் அவன் ஃபஜ்ருடைய முன்சன திரண்ட காத் அல்லாஹிற்காக தப்பீர் கட்டி மன நிம்மதியாக தொழுகிறான் என்றால், அவனை விட இந்த தொழுகக்கூடிய மனிதன் எவ்வளோ மேலானவன். துனியா என்னும் அதில் உள்ள அனைத்தையும் விட மேலானதாக அல்லாஹுத்தாரா இந்த இரண்டு ரகாத் சுன்னத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த அதிக திருமதியிலே வருகிறது. நபி சொல்லி காண்பித்தார்கள், உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்தாலும் சரி, ஒரு கஷ்டம் வந்துவிட்டாலும் சரி என்று சொல்லும்போது நபி சொல்லி காண்பித்தார்கள், லா தது ரகாத் அல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய இரண்டு ரகாத்தை தொழ வேண்டும் விட்டு என்றும் விட வேண்டாம். வரவு தரதற்கும் உள் ஹயில், உங்களிடத்தே இருக்கும் பொருட்கள் சென்று விட்டால், அதாவது குதிரை ஓடிவிட்டால் சொல்லி காண்பிக்கிறார்கள். அந்த காலத்திலே குதிரையை கட்டி வைத்திருப்பார்கள். குதிரை என்பது ஒரு காருக்கு சமம் அந்த காலத்திலே, அவ்வளோ வசதியானது. அதுக்கு அவ் ஓடிவிட்டது ஏன் உதாரணமாக தற்காலத்தில் வைத்திரும் என்றால், நம்முடைய ஒரு வண்டியை ஒரு திருடி சென்று விட்டான், அந்த நேரத்திலே நீங்கள் தொழுது இரண்டு கால தொழுதீர்கள் என்றால், அப்பொழுதும் அதனை விட வேண்டாம் என்று நபியர்கள் நமக்கு வற்புறுத்துகிறார்கள். அந்த அளவு நபியர்கள் நமக்கு ஃபஜ்ருடைய முன்சுன்னத் இரண்டு காத்தை மிகவும் முக்கியம் தந்து சொல்கிறார்கள். அடுத்தது லொஹர், லொஹருடைய முன்பின் சின்னத்தை எல்லாம் நபியர்கள் கற்றுத் தருகிறார்கள். லொஹருக்கு முன்பாக நான்கு ரகாத் சின்னத்தையும், பின்பாக இரண்டு ரகாத், ஒரு சில ரிவாயத்தில் நான்கு ரகாத் என்று வருகிறது. ஆனால் இரண்டு ரகாத் என்பது மிகவும் பரவலான விஷயமாக இருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, மன் யுஹாஃபிழ் அலா அர்பஈ ரகாத்தின் கபிலல் லொஹரி வ அர்பஈன் பஅதஹா, யார் லொஹருக்கு முன்னும் பின்னும் நான்கு ரகாத்துகள், முன்னால் நான்கு ரகாத் பின்பு நான்கு ரகாத்தை யார் பத்திரப்படுத்திக் கொள்வாரோ, யார் அதனை பேணி பாதுகாத்து தொழுது வருகிறாரோ, ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அல்லாஹுத்தாலா அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகிறார் என்று ஹதீஸிலே வருகிறது. அவர் செய்தது மிகப்பெரிய அமல் இல்லை, அவர் செய்தது மிகப்பெரிய வணக்க வழிபாடுகள் இல்லை, அவர் செய்தது சாதாரண, நமக்கு சாதாரணமாக தெரியும், அதிகமாக நாம் விடக்கூடிய சுன்னத்தான, அதாவது முகர்ஜிக்கு முன்பும் பின்பும் நான்கு சுன்னத் தொழுவதினால் அல்லாஹுத்தாலா நமக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். நரகத்தினமை செய்வதற்கு அல்லாஹுத்தாலா வெட்கப்படுகிறான் என்று ஹதீஸிலே வருகிறது. இந்த ஹதீஸ் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அஹ்மதிலே வருகிறது. அதேபோல் அசருக்கு முன் எடுத்துக்கொண்டால் நபிகள் துவா செய்தார்கள், ரஹிம் அல்லாஹு இம்ரான் சல்லா கபுல் அசரி அர்பா, யார் அசருக்கு முன்பாக அசர தொழுகைக்கு முன்பாக நான்கு ரகாத் தொழுகிறாரோ, சுன்னத் தொழுகிறாரோ, அல்லாஹு தாலா அந்த அடியானை ரஹம் செய்வானாக, கருணை காட்டுவானாக என்ற வீரர்கள் கற்று துவா செய்தார்கள். இந்த ஹதீஸ் இப்னு உமரில் அறிவிக்கிறார்கள், திருமதியிலே வருகிறது. மற்றொரு வயசிலே வருகிறது, அல்லாஹு தாலா எந்த அடியான் அசர் தொழுகையை பரிபூர்ணமாக தொழுகிறானோ, அவனை அல்லாஹுத்தாலா பரிபூர்ணமாக மன்னித்திடுவான். அவனுடைய எந்த பாவனை எல்லாம் விட்டு வைக்க மாட்டான், பரிபூர்ணமாக மன்னித்திடுவான் பரிபூர்ணமாக அல்லாஹ் மன்னித்திடுவான் என்று ஹதீஸிலே வருகிறது. லா தசாலு உம்மதி, என்னுடைய உம்மத்துகள் நீங்க மாட்டார்கள், யுஸல்லூன ஹாதிஹில் அர்பா ரகாத்தின் கப்ல் அஸ்ரி ஹத்தா தம்ஷியர் அல்அர்தி மக்ஃபூரன் லஹா மக்ஃபிரதன் ஹக்கா, என்னுடைய அடியா என்னுடைய உம்மத்திலே உள்ள மக்கள் அவர்கள் எப்பொழுது நசருடைய நான்கு ரகாத் முன்னத்தை சுன்னத்தை தொழுகிறார்களோ அவர்கள் பூமியில் நடப்பார்கள், பரிபூர்ணமாக மன்னிக்கப்பட்டவர்களாக பூமியில் நடப்பார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. இந்த ஹதீஸ் தபரானியிலே வருகிறது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த அளவு நபிவர்கள் நமக்கு சுன்னத்தான் தொழுகைக்கு மிகவும் முக்கியத்துவம் சொல்கிறார்கள். அதேபோல் மகரிபிலே, மகரிபை பற்றி சொல்லும் பொழுது ஹதீஸிலே வருகிறது, ஹதீஸ் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், தபரானியிலே வருகிறது, மன் சல்லா பஅதல் மக்ரிபி சித்த ரகஆத்தின் உஃபிரத் லஹு துனூபுஹு வ இன் கானத் மித்ல ஸபதில் பஹ்ர்,
ஒரு அடியானாகிறவன் அவன் மகரிப்புக்கு பின்பு இரண்டு ரகாத் சுன்னத்தை தொழுதான் என்றால், இரண்டு ரகாத் இல்லை ஆறு ரகாத், அது அவ்வாபின் என்று சொல்லப்படும், அது ஆறு ரகாத் தொழலாம் எட்டு ரகாத் தொழலாம். இந்த ரகாத்தை யார் தொழுகிறாரோ, இன்னும் இன்னும் மற்றொரு வயசிலே யாரிடம் பேசாமல், லம் யஹதீஸ், அவர் யார்கிட்டையும் எந்த விஷயம் பேசாமல், லம் எத்தக்கல்லம் சூயின், அதாவது தீய விஷயங்கள் எதுவும் பேசாமல் அவன் தொழுதான் என்றால் என்று மற்றொரு வயசிலே வருகிறது. இந்த வயசிலே தொழுதால் போதும், ஒஃபிரத் லஹூ துனூபுஹு, அல்லாஹு தலா அவன் பாவங்களை மன்னித்து விடுகிறான். பைன் காணத் மின்சல ஜபதில் பஹர், அது அவன் கடலின் நுரையளவு அதிகமாக இருந்தாலும் சரியே என்று ஹபிசுலாஹும் கற்றுத்தருகிறார்கள். இந்த வயசு அம்மா ஞாசிரதி அறிவிக்கிறார்கள், தபரானிலே வருகிறது. அதாவது நம்ம நாம் செய்யும் பாவங்கள் மிகவும் அதிகமானது, அந்த பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹு தஆலா இது போன தொழுகைகளை ஏற்படுத்தி வைத்துள்ளான். நாம் இதனை புறக்கணித்தோம் என்றால் நாளை கியாமத் நாளை அல்லாஹ்வின் சொல்லும் பொழுது பாவத்துடன் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆனால் எப்பொழுது நாம் இது போன்ற தொழுகைகளை முன்னெடுத்து வைக்கிறோமோ, தொழுகையிலே ஆர்வம் கொண்டு இவ்வாறு தொழுது முடிக்கிறோமோ, அல்லாஹு தஆலா அதனை கொண்டு நம் சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னித்து விடுகிறான். நம் பெரும்பாவங்களையும் அல்லாஹு தஆலா இதனை கொண்டு மன்னித்து விடுவான். எப்பொழுது அல்லாஹு தஆலா நம்மை பரிபூர்ணமாக மன்னித்து விடுகிறானோ, நம்மளுக்கு அல்லாஹு தஆலா இம்மையிலும் அவனுடைய ரிதுவானை கொடுத்து விடுவான், பொருத்தத்தை கொடுத்து விடுவான். மறுமையிலும் அல்லாஹை நாம் சந்தோஷமான நிலையை சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தருவான். அதேபோல் இஷாவை எடுத்துக்கொண்டால், மன் சல்லல் இஷா அல் ஆஹிரத ஃபீ ஜமாஅத்தின் வஸல்லா அர்பா ரகஆத்தின் கபில் அன் யக்ருஜ் மின் அல் மஸ்ஜித் கான கஅதர் லைலத்தில் கதர். நீண்ட ஹதீஸ் அது. அதிலே இந்த ஹதீஸ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், யார் இஷாவுக்கு பின்பாக நான்கு ரகாத் தொழுகிறாரோ, அவர் லைலத்தில் கதர் இரவிலே தொழு நன்மை அல்லாஹு தஆலா அந்த அடியான் தருகிறார். லைலத்தில் கதர் இரவு எவ்வளோ ஆயிரம் மாதங்களோடு சிறந்தது. ஒரு சின்ன அமலி அல்லாஹு தஆலா அவ்வளோ பெரிய நன்மை தரும் பொழுது, நாம் இஷாவிற்கு பின்பாக தொழக்கூடிய சுன்னத்திற்கும் அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய நன்மை, லைலத்துல் கத்ர் இரவிலே நாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உனக்கு தருவான். அந்த நன்மை அல்லாஹு தஆலா அந்த ஒரு சில ரகாத்துகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்து விடுகிறான். இந்த ஹதீஸ் இப்னு உமர் அறிவிக்கிறார்கள், இவ்வளவு சிறப்பை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்த போதும் நாம் அல்லாஹ் இதை பற்றி தெரியாததினால், அல்லாஹின் சிறப்பை அல்லாஹருடைய குதிரத்தை அல்லாஹுடைய ரஹமத்தை நாம் அறியாத காரணத்தினால் இதில் புறக்கணித்தவர்களாக இதில் பொழுபோக்குத்தனம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா மன்னை மாற்றுவானாக. மற்றொரு விஷயம் வருகிறது, ஒமல்லம் அல் வித்ரு ஹக்குன் ஒமல்லம் யூத்திரு ஃபலைசமின்னா, அதிகமான நபர்கள் இஷா தொழுகிறார்கள், இஷா தொழுத பின் அதற்கு பின்புறக்கூடிய சுன்னத்துகளையோ அல்லது வித்திர்களிலோ பொழுபோக்காக சென்று விடுகிறார்கள். அதிசிலே வருகிறது, ஒமல்லம் யூத்திரு ஃபலைசமின்னா, இந்த அதிஸ் அஹமதிலே இன்னும் அபுதாவதிலே வருகிறது, புரைதாவதியல்லாக இருக்கிறார்கள், யார் வித்திர தொழுகவில்லையோ, வித்திரிலே கவனம் செலுத்தவில்லையோ, ஃபலைசமின்னா அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று பெருமாள் சொல்லி காட்டுகிறார்கள். இதில் நேர்முறையாக பிடித்தோம் என்றால், யார் வித்திர தொழுகிறாரோ, யார் வித்திரையிலே கவனம் செலுத்தி அதை சரியாக நிறைவேற்றுகிறாரோ, பைன்னகும் மின்னா என்றுதான் அதிசிலே வரும். அதாவது அவர் நம்மை சார்ந்தவர் என்றுதான் அதிசிலே வரும். நாம் எப்பொழுது வித்திரிலே கவனம் செலுத்துகிறோமோ, வித்திர மூன்று காத் மற்ற வயசிலே வருகிறது, இன்னல்லாஹ வித்திருன் யுஹிப்புல் வித்திர ஃபஅவ்திரு, நீங்கள் அல்லாஹு தஆலா ஒற்றையானவன், அல்லாஹு தஆலா ஒருவன் தான், அவனுக்கு இணை யாருமே இல்லை. யுஹிப்புல் வித்திர, அல்லாஹு தஆலா ஒற்றையை விரும்புகிறான். ஃபவுத்திரு, அது எனவே நீங்கள் வித்திர தொழுங்கள் என்ற அதிசிலே மற்ற வயசிலே வருகிறது, அதுவும் சரியான அதிசிலே வருகிறது. வித்திர மற்ற சுண்ணத்தெல்லாம் இரண்டு ரகாத், வித்திர மட்டும் நமக்கு மூன்று ரகாத் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அதில் மூன்றாவது ரகாத்தையே குனூத் ஓதும் பொழுது அதில் நம்ம துஆக்களை சேர்த்து கொண்டால் அல்லாஹு தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். மற்ற வயசிலே வருகிறது, யார் இரவின் கடைசி பகுதியிலே விட்டு தொழுகிறாரோ அது அவர் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது, அமலிலே மிகவும் சிறந்த அமலாக அதாகிவிடுகிறது. ஒருவர் இரவின் கடைசி பகுதி, அதாவது படுத்து விட்டு ஒரு மூன்று நாலு மணிக்கு தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்து பொதுவாக நபிகள் வித்து தொழுவார்கள், நைட்டு இஷா தொழுது விட்டு சுண்ணத்துக்களை தொழுது விட்டு படுத்து விடுவார்கள், வித்து தஹஜ்ஜத் நேரத்திலே எழுந்து வித்து தொழுவார்கள், இன் தஹஜ்ஜத் தொழுவார்கள். அவ்வாறு தொழுவது மிகவும் சிறந்தது சொல்லி காண்பித்தார்கள். ஒரு மனிதர் தஹஜ்ஜத் எழ முடியவில்லை, எழ முடியாது என்ற பயம் இருந்தால், சந்தேகம் இருந்தால், அவர் சீக்கிரம் தொழுது கொள்ளட்டும், அவர் பயப்படுவோராக அவர் இருந்தால் எழ முடியாமல் போய்விடும் என்று கவலைப்பட்டால், அவர் இஷா தொழுது முடித்தவுடன் வித்திரை தொழுது கொள்ளட்டும் என்று நபிகள் கட்டுத்தருகிறார்கள். இந்த ஹதீஸ் ஜாபில் அறிவிக்கிறார்கள், முஸ்லீம் ஷரீஃபில் வருகிறது. மற்றொரு ஹதீஸ் வருகிறது, நீண்ட ஹதீஸ் அதுவும். அதிலே நபிகள் சொல்லி காண்பிக்கிறார்கள், நீங்கள் வித்திரை சஃபரில் இருக்கும் பொழுதும், பிரயாணத்தில் இருக்கும் பொழுதும், ஊரிலே இருக்கும் பொழுதும் வித்திரையை மட்டும் நீங்கள் தவறாக தொழுது வந்து உணர்ந்து கொண்டே இருந்தால், வித்திரையை மட்டும் என்றும் ஒரு நாள் கூட விடாமல் நாம் முடிந்தாரோ பேனை பாதுகாத்து வந்தால், குத்திபலஹு அஜ்ர ஷஹீதின், அவருக்கு அல்லாஹு தஆலா ஷஹீதுடைய நன்மையை அல்லாஹு தஆலா எழுதி விடுகிறான். ஷஹீதுடைய ஷஹீது என்ன தெரியுமா,
நபிமார்களுக்கு அடுத்து சித்தீகின்களுக்கும் அடுத்ததா சுஹதாக்களுக்கும் அல்லாஹு தஆலா அந்தஸ்தை தரும் பொழுது அந்த அந்தஸ்தை அல்லாஹு தஆலா நமக்கு சாதாரணமாக நாம் வித்திருத்துவதினால் ஒரு சில நிமிடங்களை அல்லாஹிற்காக ஒதுக்கி நாம் நஃபிலான் தொழுகையில் ஈடுபடுவதினால் அல்லாஹு தஆலா நமக்கு அவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்து விடுகிறான். அதே போல் மிகவும் மிகவும் அவசியமான தொழுகை என்ன தெரியுமா? ஃபரதான் தொழுகைக்கு பின்பாக நமக்கு மிகவும் அவசியமான தொழுகை தெரியுமா? தஹஜ்ஜுத் தொழுகை. ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாள் இரவும் தஹஜ்ஜுத் நேரத்திலே 4 மணி அளவில் இரவின் மூன்றாவது பகுதியை அல்லாஹு தஆலா எந்திரு இலஸ் ஸமா இத்துன்யா பூமியின் வானத்தின் பக்கம் முதல் வானத்திற்கு அல்லாஹு தஆலா இறங்கி வருகிறான். இறங்கி வந்து கேட்கிறான், ஹல் மின் உங்களிலே உங்கள் தேவையுடைய யாரையும் வைக்கிறீர்களா? நான் அவங்க தேவையை நிறைவேற்றி வைக்கிறேன். உங்களிலிருந்து இஸ்திஃபார் செய்பவர்கள் உங்களிலே பாவனை தேடுபவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா? நான் அவன் பாவத்தை மன்னித்து விடுகிறேன். உங்களிலும் ஏதேனும் நோயுற்றவர்கள் கேட்கிறீர்களா? உங்கள் நோயை நான் சரிபடுத்துகிறேன் என்று அல்லாஹு தஆலா அனைத்து விஷயங்களையும் சொல்லி அல்லாஹு தஆலா மனிதனை கேட்கிறான். ஒவ்வொரு நாள் இரவும் ஏதேனும் ஒரு நாள் கிடையவில்லை, அப்படியா அல்லாஹு தஆலா வரவில்லை? ஒவ்வொரு நாள் இரவும் அல்லாஹு தஆலா தன் அடியார்களை எதிர்பார்த்தவர்களாக, ஏனென்றால் அந்த நேரத்திலே நாம் எதற்காக அமல் செய்ய முடியாது, 4 பேர் பார்க்கிறார்கள் என்று அமல் செய்ய முடியாது, ஏனென்றால் அனைவரும் தூங்கி கொண்டிருப்பார்கள், அனைவரும் உறங்கி கொண்டிருப்பார்கள். அதே போல் இரவிலே எழும் பொழுது நாம் நம்முடைய பெருமைக்காக வேண்டியோ நம்முடைய வணக்கத்தை பெரிதாக காட்டுவதற்காக நாம் தொழுக முடியாது. நாம் அப்பொழுது தொழுதோறும் என்றால் அது அல்லாஹிற்காக மட்டுமே இஹ்லாஸாக இருக்கும் என்பதனால் அல்லாஹு தான் நமக்கு அவ்வளவு சிறப்பை தருகிறான். நபியர்களும் அதன் சிறப்பை தருகிறார்கள். அஃதலு சலாத்து பாதல் ஃபரிதது சலாத்துல்லைன்னு சொல்லி காண்பிக்கிறார்கள். ஃபரதான் தொழுகைக்கு பின்பாக உங்கள் தொழுகையிலே மிகவும் சிறந்தது தெரியுமா? சலாத்துல் லைல், இரவிலே நீங்கள் தொழுவது என்று நபியர்கள் சொல்லித் தருகிறார்கள். நதீஸ் முஸ்லீம் சரிஃபில் வருகிறது. அபு ஹுரைரா அறிவிக்கிறார்கள், நபியர்கள் மதீனாவுக்கு வரும் பொழுதும் அங்கிருந்த மக்களை பார்த்த நபியர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? 4 விஷயங்கள். அஃஷுஸ்ஸலாம் வஅத்இமுத் தஆம், நீங்கள் சலாத்தை அதிகமாக பரப்புங்கள். வஅத்இமுத் தஆம், நீங்கள் ஏழைகளுக்கு அதிகமாக உணவளியுங்கள். வஸ்லுல் அர்ஹாம், நீங்கள் இரத்த பந்தங்களை உங்களுடைய உறவுகளை நீங்கள் ஆதரித்து வாழுங்கள். வஸல்லூ பில்லைலி வன்னாஸுனியாம், மக்கள் இரவிலே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எழுந்து அல்லாஹிற்காக தொழுகிறீர்கள் என்றால் அந்த அதிகமாக தொழுங்கள் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். ததுஹுலுல் ஜன்னத்த பிசலாம், அதை கொண்டு இந்த 4 விஷயங்களும் நீங்கள் செய்வதனால் ததுஹுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்கள். பிசலாம், சலாமியாக சொர்க்கத்தில் நுழையுங்கள் நுழையுங்கள் என்று நபிகள் அறிவுரை பகிர்ந்தார்கள். மதீனாவிலே இந்த ஹதீஸ் திருமிதியே வருகிறது. அப்துல்லா சலாம் அலையெல்லாம் அறிவிக்கிறார்கள். இவ்வாறு அல்லாஹு தஆலா நமக்கு அதிகமான நஃபில்களை கொடுத்திருக்கிறான், அதே போல் தஹஜ்ஜத்தை கொடுத்திருக்கிறான். தஹஜ்ஜத் நேரத்தில் நாம் தொழுதோம் என்றால் அல்லாஹு தஆலா நம் தேவை அனைத்தும் நிறைவேற்றி வைப்பான். நமக்கு இந்த நேரத்திலே தேவை இல்லாவிட்டாலும் சரி, நாம் ஆஃபியத்தாக இருக்கிறோம், நமக்கு அல்லாஹு தஆலா அதிகமான காசுமாய் தந்திருக்கிறான் என்ற நிலை இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலாவிடத்தில் நாம் நம்ம மீண்டும் அல்லாஹு தஆலா நம் ஆஃபியத்தை பிடுங்காமல் இருப்பதற்காகவும் கொடுத்த செல்வத்தை அல்லாஹு தஆலா வாங்காமல் இருக்குவதற்காக அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்யலாம். ஹதீஸிலே வருகிறது, காமத்திலே அல்லாஹு தஆலா மக்களை ஒன்று கூட்டி முன் கேட்பான், ஐனல்லதீன கானூ தத்ஜாஃபா ஜுனூபுஹுமுல் மதாஜிஇ, இரவிலே அவர்கள் நடுநடுங்கியவர்களாக எழுந்தொழுதார்களே அந்த மக்கள் எங்கே என்று அல்லாஹு தஆலா கேட்பான். அவர்கள் முன்னால் வருவார்கள், வஹும் கலீலுன், அவர் மிகவும் குறைவாக இருப்பார்கள், மிகவும் சொற்பமான நபர்கள் தான் அல்லாஹிற்காக தொழுதவர்களாக முன்னால் வருவார்கள். அல்லாஹ் சொல்வான், ஃபயது குருவன் ஜன்னத் விகைதி ஹிசாப், அவர்கள் அல்லாஹு தஆலா எந்த கேள்வி கணக்கின்றி எந்த விசாரணையும் இன்றி அல்லாஹு தஆலா எனக்காக நீங்கள் தொழுதீர்களா என்று சொல்லி அவர்களை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே முட்டி விடுவான். பின்பு மற்ற மக்களை அல்லாஹு தஆலா கேள்வி கேட்க ஒன்று கூட்டுவான் என்று ஹதீஸிலே வருகிறது. இந்த ஹதீஸ் பைஹக்கிலே வருகிறது. அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், இவ்வாறு அல்லாஹு தஆலா நமக்கு இன்னும் ஏராளமான தொழுகையை, துஹா தொழுகையை, அப்பாவின் தொழுகையை, இஷ்ரா தொழுகையை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். இவ்வாறு இன்னும் ஏராளமான நஃபில் தொழுகையை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். நாம் ஃபரதை மட்டும் பின்பற்றுவதினால் அல்லாஹுடைய தண்டனையிலும் தப்பித்து விடலாம், ஆனால் அல்லாஹின் நெருக்கத்தை பெறுவதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இதுபோன்ற நஃபில்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹிற்கு பிரியம் தரக்கூடிய அனைத்து செயல்களையும் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா செயலை செய்யும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வாஹிர தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.